வெல்கம் டு என் சமையல் கலை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புரோட்டா செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மைதா மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவில் கூட செய்துக்கலாம். என்ன தான் மைதா மாவு வந்துட்டு நமக்கு உடம்புக்கு அன்ஹெல்த்தினாலும் பிள்ளைங்க அதை தான் விரும்புகிறாங்க. அதனால் நம்ம அடிக்கடி செய்யாமல் எப்போயாவது ஒரு டைம் செய்து கொடுக்கலாம். மாவை இதை போல் குழி பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் பசும்பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம இது போல் இந்த மெத்தடில் செய்கிறப்போ புரோட்டா நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு ஸ்பூன் அதில் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கையால் ஜஸ்ட் இந்த போல் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதில் பால் மட்டுமே சேர்த்துக்கிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு இதை போல் தெளித்து தெளித்து தான் பிசையணும். ஒரே டைமில் தண்ணியை விட்டுறக்கூடாது, அதிகமாயிரும். நான் பாத்திரத்தில் பிசையலை. ஏன்னாக்கா இதை போல் கிச்சனில் உள்ள இந்த கடப்பா கல் இருக்குது இல்லைங்களா, அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதில் தான் மாவு பிசைகிறேன். இப்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதை போல் 2 கையும் வச்சுட்டு இதை போல் தேய்ச்சி நம்ம பிசைஞ்சால் தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இது போல் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவு இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் ஓரளவு தான் நம்ம மாவை பிசைஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். புரோட்டான மாவு நம்ம எந்த அளவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் எண்ணெய் விட்டு இதை போல் நல்லா இழுத்து இதை போல் பிசைஞ்சால் தான் நமக்கு இந்த மைதா நல்லா சாஃப்டாக புரோட்டா வந்து நல்ல ஒரு மிருதுவாக கிடைக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த அளவு பிசைஞ்சாலே போதும். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். தடவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பாத்திரத்தை கூட அதில் கமுத்தி வச்சுக்கலாம். இது போல் ஒரு காட்டன் துணியை போட்டு மூடிட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு புரோட்டா செய்கிறப்ப நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். பாருங்கள், மாவு நல்லா நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ டைம் ஊறினதுக்கப்புறம் நமக்கு மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு இலகுத்தன்மையோட எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டால் தான் சாஃப்டாக கிடைக்கும் புரோட்டா. அதனால் நமக்கு கிடைக்கிற டைமு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வச்சுக்கிறது தான் நல்லது. பாருங்கள், இது போல் ஒரு கை வச்சாக்கா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்போ இதில் நம்ம புரோட்டா போடுறதுக்கு மாவு தேவையான அளவு பீசஸ் தான். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துட்டு நீங்கள் இதை போல் பாருங்கள், இந்த மாவில் விரலை வச்சுட்டு இப்படி விட்டுட்டு இப்படி பிதுக்கின மாதிரி இப்படி எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை போல் பிதுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நமக்கு வந்துட்டு அது இது போல் மெத்தடில் நம்ம மாவை வந்து கட் பண்ணி எடுக்கிறப்போ தான் நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் புரோட்டா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதை போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கை இடுக்கில் வச்சுட்டு இப்படி பிதுக்கினோம்னா நமக்கு தேவையான சைஸில் இது பாருங்கள் உருண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். புரோட்டாவுக்கு இதை போல் தான் நம்ம மாவு எடுத்துக்கணும். எல்லா உருண்டைகளையும் பிடிச்சாச்சு. எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு 9 உருண்டைகள் வந்திருக்கு. கொஞ்சமாக இதில் ஆயில் மேலே எல்லாத்துலேயும் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வைக்கலாம். நம்ம புரோட்டாவுக்கு எந்த அளவு ஆயில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், அது மேலே ட்ரை ஆகாமையும் இருக்கும்.
ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை புரோட்டாவாக செஞ்சுக்கலாம். நமக்கு புரோட்டா செய்கிறது வந்துட்டு வீட்டில் செய்கிறது லேடிஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். சப்பாத்தி கட்டையை வச்சு இதை போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி வராது, அதனால் இந்த மெத்தடு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அதே ஒரு சுவையோடையும் சாஃப்டாகவும் கிடைக்கும் புரோட்டா நமக்கு. நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடியில் உள்ள நமக்கு அந்த கல் தெரிகிற அளவுக்கு எப்படி நல்லா தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். அதை போல் தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு அது நல்லா இதை போல் கீறி விட்டுக்குங்க. இதை போல் கத்தி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கீறியாச்சு. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட்டே வரணும். ரொம்ப அழுத்தி சேர்க்கக்கூடாது, அப்போ மாவு ஒன்றா சேர்ந்துடும், புரோட்டா வந்து நமக்கு அழுத்தமாகிடும். அதனால் லைட்டாக இதை போல் உங்களால் எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இதை போல் திரட்டி கொண்டு வாங்க. ரெண்டு சைடும் திரட்டி கொண்டு வந்து அதை ஒன்றா சேர்த்துடணும். பாருங்கள், இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம். இதை லைட்டாக அப்படியே ரொம்ப வேகமாக இழுக்காமல் அப்படியே பொறுமையாக லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா ஜென்டலாக அது கொஞ்சம் நீண்டு கொடுக்கும். நமக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் கண்டிப்பாக இதை போல் நீண்டு கொடுக்கும். இப்போ இதை நம்ம புரோட்டாவாக சுட்டிக்கலாம். இதை போல் சுருட்டிட்டு அந்த எண்டை கொண்டு வந்து இதை போல் உள்ளே விட்டுருங்க. இவ்வளோதாங்க நம்மளோட புரோட்டா. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒன்று செய்து காமிக்கிறேன். நல்லா வச்சு இந்த பழம் பாருங்கள் தேய்ச்சிட்டு இது போல் கீரல் போட்டுக்குங்க. நமக்கு வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி விசிறி செய்கிறது நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், அது ட்ரைனிங் இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் இதை போல் கத்தி வச்சுட்டு நம்ம கீறிட்டு இப்போ செய்கிறப்ப அதே டேஸ்ட்டோடு தான் நமக்கு புரோட்டா அதே சாஃப்டோடையும் கிடைக்குது. இவ்வளோதான். இப்போ அதை ரெண்டு சைடும் நம்ம ஒன்றா சேர்த்து பொறுமையாக எடுத்துக்க வேண்டியதான். இதை போல் ஒன்றா தள்ளிக்கோங்க. ஹோட்டலில் தான் புரோட்டா வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே வீட்டில் அதே டேஸ்ட்டோடு செய்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்றா சேர்த்தாச்சு. கொஞ்சம் இதை லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீண்டு கொடுக்கும். இது இப்போ நம்ம அதே போலயே சுருட்டி எடுத்துக்க வேண்டியதான். அந்த எண்டை கொண்டு வந்துட்டு அங்கே பாருங்கள், அதுக்குள்ளார அப்படி அடியில் அப்படி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோதாங்க புரோட்டா செய்கிறது, ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போ அது இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்துலேயும் இதை போல் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், நான் 9 புரோட்டாவையும் அதே போலயே செய்து வச்சுட்டேன் சுற்றிட்டு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஊற ஊற தான் நமக்கு புரோட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம புரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம இதை வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு பாருங்கள், லைட்டாக கையால் இதை போல் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுங்க. ரொம்ப அழுத்தி செய்யக்கூடாது, லைட்டாக செய்யணும். அப்புறம் நமக்கு ஹார்டாகிடும் புரோட்டா. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு இது போல் லைட்டாக உங்களால் எவ்வளோ லைட்டாக முடியுமோ அவ்வளோ லைட்டாக தேய்ச்சிக்குங்க. சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி லைட்டாக இது போல் எடுக்கலனாலும் நமக்கு ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் புரோட்டா. அதனால் இப்போ லைட்டாக தேய்ச்சிட்டு பாருங்கள், எனக்கு தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. அதில் போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சுட்டு எடுக்க போகிறேன். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமே போடுங்க.
ரொம்ப தீயை கம்மியாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னாக்கா நமக்கு அது ஹார்டாகிடும், புரோட்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும், ஒரே சைடாக வேக வைக்காமல் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் அந்த புரோட்டாவோட கலர் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்துட்டு இதை ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. ஹோட்டலில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதே மெத்தடில் கோதுமை புரோட்டாவும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று நான் செய்து காமிக்கிறேன். நீங்கள் கையாலேயே சப்பாத்தி கட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையாலே கூட நல்லா இதை போல் அழுத்தி, ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அப்படியே ஜென்டலாக அப்படியே அழுத்தி விட்டிங்கனாக்கா இதை போல் விரிஞ்சிரும். இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் சப்பாத்தி கட்ட வைக்காமல் கையாலேயே ஜஸ்ட் கையாக வச்சு நான் அமுத்தி விட்டுட்டு போட்டிருக்கேன். அதுவும் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்படி இல்லைன்னா எம்டி சால்னா இதை போல் வச்சு சாப்பிட்றப்போ புரோட்டாவுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுட்டு எடுத்த புரோட்டாவெல்லாம் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளேயே இதை போல் அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் அது நமக்கு அந்த கொஞ்சம் சாஃப்ட் தன்மையோட உதிரியாக கிடைக்கும். இதை போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூடாக இருக்கிறப்பவே இதை போல் அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கப்பவே அடித்தால் தான் நமக்கு அந்த இந்த பாருங்கள் லேயர் லேயராக அப்படி கிடைக்குது. பாருங்கள் இதை போல் இருக்கும். இவ்வளோதாங்க நம்மளோட புரோட்டாவும் எப்படி சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நம்மளே பிள்ளைங்களுக்கு இதை போல் செய்து கொடுத்தா அவங்களுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணுன்ற ஆசை அவங்களுக்கு வராது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. சமையல் கலை வீடியோக்களை உடனுக்குடன் காண வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.